இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே 2 கொரிந்தியர் 9:15 சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வெளியேறப்பட்ட கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு எவ்வளவு மதிப்பு, எத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இதை அறிந்து கொண்ட பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையிலே இந்த பரலோகத்தின் சந்தோஷங்களை அனுபவித்தாரா? அவருடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் விடுதலையையும் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமை அதிகாரம் அவருடைய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அத்தனையும் நமக்குள்ளே வந்து விடுகிறதுன்னு சொன்னமே, அந்த பரலோக சந்தோஷ சமாதானம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னமே, இதையெல்லாம் பவுல் அனுபவித்தாரா? இல்லை என்றால் பவுலுடைய வாழ்க்கை எல்லாம் பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், கஷ்டம் இப்படிதான் கடந்தது என்று சொன்னா, இந்த விளையற பெற்ற பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறதின் அர்த்தம் என்ன, இதோடைய பொருள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவன் தன்னுடைய யூத மார்க்கத்திலே, தர்சு பட்டணத்து யூதன் இவன், தன்னுடைய யூத மார்க்கத்திலே மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன் இவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவருடைய சீஷர்களா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வரும்படி, துன்பப்படுத்தும்படி வேத பாரகர்களிடமிருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு அவர்களை எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவுக்கு நேராக போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அவன் புறப்பட்டு போகிற வழியிலே தான் சடிதிலே ஒரு பேரொழியா இயேசு அவரை சந்திக்கிறார். சவுளே சவுளே என்று கூப்பிடுகிறார். அவன் நடுங்கி திகைக்கிறான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அவ்வளவு ஒரு பேரொழியிலே இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். அப்பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லும் போது உடனே அவனுடைய மனதிலே சட்டென்று ஒரு மாற்றம். ஆண்டவரே நீ நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? அப்ப பாருங்க, இவ்வளவு காலம் அவன் தன்னுடைய மார்க்கத்திலே, தன்னுடைய மத வைராக்கியத்திலே இருந்தவன், இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த உபதேசத்தை, அந்த நம்பிக்கைக்குள்ள அவன் வரவில்லை. இயேசுவை தெய்வமாக அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இந்த திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு மாற்றம், இந்த பரலோக பொக்கிஷம், இந்த விலையேறப்பட்ட கிஃப்ட் அவனுக்குள்ள கொடுக்கப்படுகிறது. அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை தலைகீழ் மாற்றம். அவன் யாரை துன்பப்படுத்துகிறதற்கு அவன் புறப்பட்டு சென்றானோ அதே நம்பிக்கையை குறித்து தான் பிரசங்கிக்கும்படியாக மாற்றப்படுகிறான். தான் அதற்காக துன்பப்படுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 9:15 நாம் 15-16 நாம் பார்க்க முடியும். தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லுகிறார், இவன் யூதருக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் என் நாமத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். என் நாமத்து நிமித்தம் இவன் எவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனை குறித்து சொல்லுகிறது. இவன் யார் யாருக்கெல்லாம் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும் என்று தேவன் இவனை குறித்து ஒரு அழைப்பையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்படியானால் ஒரு கிஃப்ட பெற்றுக்கொண்டவங்க அந்த கிஃப்ட அப்படியே வச்சு அனுபவிக்கலாம், சரிதானா? என் கையில ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு, அதுக்குள்ள நிறைய விதவிதமான நான் விரும்புகிற பொருட்கள் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அல்லது ஒரு கடையில் ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் அறிந்து கொண்டேன், அந்த ஆஃபரில் நான் போய் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து நான் என்ன செய்வேன்? அதை வாங்கி நான் வச்சுக்கிட்டு நான் ஒருத்தி அனுபவிக்கிறது, நான் மட்டுமே அனுபவிக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அது சரியா? இல்லை, எனக்கு கிடைச்ச சந்தோஷம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி ஒரு ஆஃபர் இருக்கிறது, இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி எனக்கு தெரிந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தொடர்புடைய என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் அதை சொல்லி அவர்களையும் அந்த 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 வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியா அவங்களுக்கெல்லாம் அவர்களுக்காக நான் செயல்படுவது எனக்கு சந்தோஷமா? எது அதிக சந்தோஷம்?
கிஃப்ட பெற்று அனுபவிக்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம். ஆனா அதை எல்லாரும் அனுபவிக்கும்படியாக அதற்காக பிரயாசப்படுவது அதை விட அதிகமான கூடுதல் சந்தோஷம். அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உடனே எங்க அப்பாவுக்கு சொல்லணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் போனை எடுக்கிறேன், நான் பேசுறேன், ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா உடனே நான் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போகிறேன், போய் சொல்றேன். இப்போ இதுக்காக நான் என்ன செய்யறேன், அப்புறம் நான் உழைக்கிறேன், என்னுடைய நேரத்தை கொடுக்கறேன், என்னுடைய பிரயாசத்தை கொடுக்கறேன், என்னுடைய பலத்தை கொடுக்கறேன், இதற்காக நான் ஓடுகிறேன். இதெல்லாம் தான் என்ன எதா என்னவா நான் நினைக்கிறேன், என்னுடைய எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச சந்தோஷத்தை காட்டிலும் இதை எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்குள்ளயும் இந்த கிஃப்டை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளும்படியாக நான் பிரயாசப்படணும் என்று சொல்லி இதற்காக நான் எடுக்கிற உழைப்பும் முயற்சியும் தான் எனக்கு அதிக சந்தோஷம். அப்படித்தான் பவுலுக்கும், அவன் நேருக்கு நேர் இயேசுவை சந்திக்கிறான், அவர் பரலோகத்தின் தேவனானவர் நேருக்கு நேர் அவனோடு சந்திப்பு சந்திக்கிறார். அந்த சந்திப்பு நிமித்தமாக அவனுக்குள்ள அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பாகிய இயேசுவாகிய பொக்கிஷம் ஒரு கிஃப்ட் அவனுக்குள்ளே வந்து விட்டது. ஆனால் அதை வைத்து கொண்டு அவன் தனக்கு மட்டும் சந்தோஷத்தோடு போதும் என்று இருந்து விட முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் அப்படி இருக்கிறது, அவன் அநேகருக்கு அதை சொல்ல வேண்டும், அதுதான் அவனை குறித்த தேவனுடைய திட்டம், அதுதான் அவனுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு. இது அதே நேரத்துல அதற்காக அவன் படுகிற பிரயாசங்கள் பாருங்களேன், அதெல்லாம் பவுலுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரம் கட்டுகள், உபத்திரவங்கள், கண்விழிப்புகள், அடிகள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், ஆபத்துகள், மோசங்கள், பட்டினிகள் இப்படி என்று சொல்லி அவருடைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனா இது எல்லாம் தான், ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பரலோகத்தின் கிஃப்டே கிடைச்சவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், பரலோகத்தின் கிஃப்ட் கிடைக்க பெற்றவங்க அல்லது காட்ஸ் கிஃப்ட் என்று சொல்லப்படுகிற பரலோக பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவங்க எவ்வளவு சந்தோஷமா உலகத்தை அனுபவிக்கணும் அப்படி, அதுதான் சந்தோஷம் நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம நிறைய பேர் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறோம், உலகத்தை எல்லாம் அனுபவிக்கணும், உலகத்துல ஒரு நன்மையும் குறைபடாம எல்லாத்துலயும் திருப்தியா சம்பூர்ணமா வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள்ல நம்ம இன்னும் திருப்தி அடையாம முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் வந்து பரலோகத்தின் கிஃப்ட் எனக்குள்ள இருக்குதுன்னா பரலோக சந்தோஷம் அதுக்குள்ள இருக்கிறது, பரலோகத்துக்குரிய மேன்மைகளும் அதுல இருக்கிறது, அதையும் நான் அதற்காக இந்த உலகத்தின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கென்று வைக்கப்பட்ட நித்திய சந்தோஷத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக பாடுபடவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்துலதான் உண்மையான சந்தோஷத்தை நாம் காண முடியும். இது காண்கின்ற உலகம் மாயை, இந்த காண்கின்ற உலகம் அழிந்து போகும், ஆனால் காணாத ஒரு உலகம் நிச்சயம், அந்த காணாத உலகத்திற்குள்ளே நாம் செல்ல போகிறது நிச்சயம், அங்கே நாம் அனுபவிக்க போகிற மகா மேன்மையான சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த மேன்மையான சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதிலேயே நான் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நான் போராட வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு காலத்திலே எந்த நம்பிக்கையை அவன் அழிக்க தேடினானோ பின்பு அதே நம்பிக்கையை அவன் அறிவிக்க ஓடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் மிகப்பெரிய சந்தோஷமாக பவுல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காணாத உலகத்திற்குரிய மிகப்பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு நாம் காண்கிற உலகத்தில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாக எண்ணிக்கொள்ள முடியுமே. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்னால் நாம் இன்றைக்கு எந்த சந்தோஷத்தை முக்கியப்படுத்துகிறோம் என்பவர்களை என்பதை தியானித்தவர்களை நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசி உணர்த்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களும் மகா மேன்மையான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அநித்தியமான இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடி ஓடாதபடிக்கு நித்தியமான மேன்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியான எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பையும் அன்று உம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமும் மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Hey.
மகிமை